உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். சுக்கர பெயர்ச்சி பலன்கள் ரிஷபராசி நண்பர்களுக்காக. இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷம் என்னென்னா, சுக்கரன் உங்கள் ராசிக்கு சுக்கரன் தான் அதிபதி. அதனால் சுக்கரன் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதில் இந்த மாதம் பார்த்திங்கன்னா, அதாவது செப்டம்பர் 18லேருந்து அக்டோபர் 12 வரைக்கும் கன்னி ராசியில் இருந்த சுக்கர பகவான் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஆறாம் இடம் அப்படிங்கிறது ருண ரோக சத்ருஸ்தானம். அதனால் உங்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரொம்ப க்ளோஸாக பழகிறவங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறவங்க, ரொம்ப நண்பர்களாக இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் பகைமை உணர்வுடன் செயல்படுவீர்கள். அவர்களும் உங்களிடம் பகைமை உணர்வை பாராட்டுவார்கள். நீங்கள் செய்யாத தப்புக்கு அல்லது உங்கள் பேரில் இல்லாத ஒரு பழி பாவத்தை சுமக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா சுக்கிரன் இருக்கக்கூடாத இடங்கள் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மூன்று இடங்களில் இருக்கக்கூடாது. அதில் வந்து ஃபஸ்ட்டு இடம் ஆறாம் இடம் இருக்கக்கூடாது ருண ரோக சத்ருஸ்தானத்தில். ஒன்றா உங்களுக்கு மறைவு ஸ்தானங்களில் ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும். அதாவது மறைவு ஸ்தானங்கள்லாம் இடுப்பு பகுதியில், அதாவது மார்பு பகுதி இடுப்பு பகுதியிலலாம் உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்கின் டிசீஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது. ஏழாம் இடத்துல ரிலேஷன்ஷிப் மேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த உறவு முறையில் தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்துகின்ற சூழ்நிலைகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது. பத்தாம் இடம் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம். பத்தாம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தாலே நிலையான தொழில் அமையாது, அல்லது இருக்கிற தொழிலில் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட மனஸ்தாபத்தை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தொழிலில் ஒரு மந்தத்தன்மை ஏற்படும். ஆரோக்கியத்தினால நீங்கள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வராது பத்தாம் இடத்துக்கு வந்தால், ஆனால் உடம்பில் ஏதோ அசதி ஏற்பட்டு அசௌகரியம் ஏற்பட்டு ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த சுக்கர பயிற்சி, இப்போ நடக்கிற சுக்கர பயிற்சி எப்படி இருக்குது ரிஷபராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கரன் செப்டம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு, ஆக்சுவலாக அன்றைக்கி தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம், அந்த செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகி ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கார். ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால, ருண ரோக சத்ருஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு எதிரி நீங்களே உருவாக்கிட்டால் தான் உண்டு. ஏன்னா உங்களுக்கு எது, உங்களுக்கு நிகர் வேறு யாரும் கிடையாது. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிகர்னு பார்த்தா யாரையுமே சொல்ல முடியாது. ஆனால் நீங்களாக எதையாவது கிரியேட் பண்ணிப்பீங்க, நீங்களாக ஏதாவது சிக்கலை ஏற்படுத்திப்பீங்க, நீங்களாக யாருக்கிட்டையாவது ரிலேஷன்ஷிப்பில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, செப்டம்பர் 18லேருந்து அக்டோபர் 12ஆம் தேதிக்குள்ளார அனாவசியமான வீண் பழி சுமக்கக்கூடிய யோகம் ஏற்படும். இதில் வந்து ராசிநாதன் சுக்கிரன் ஆறாம் இடத்துக்கு போகிறாரே, அதனால் எங்களுக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படின்னா, கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் இருக்கும். சில சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவிகரமாக இருந்த நபர்களே உங்களுக்கு பண உதவியோ அல்லது பொருள் உதவியோ செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம். சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் குரு பார்வையில் இருந்தார், நீச்ச பங்க பலனை கொடுத்தாரு. அதனால் உங்களுக்கு வருமானத்திற்கு குறைவு இருக்காது. குறிப்பாக வேலை விஷயத்தில் நீங்கள் உங்களுடைய முயற்சியில் சீரியஸாக ஹேண்டில் பண்ணி, சீரியஸாக முழு முயற்சியாக ஈடுபட்டு அந்த வேலையை பெற்றெடுப்பதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்தி கொண்டீர்கள். இது எல்லாமே உங்களை பேஸ் பண்ணி தான். நீங்கள் நினச்சா பண்ண முடியும், நீங்கள் நினச்சா கெட்ட பேர் வாங்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்போ நடந்துகிட்ருக்கு. இது எப்போ அப்படின்னு கேட்டேன்னா, செப்டம்பர் 18லேருந்து அக்டோபர் 12 வரைக்கும். அது எதுக்கு சார் சுக்கர பயிற்சிக்கு இவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக எபிசோட்ஸ் போடுறீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தாலும் சரி, சனி நல்லா இருந்தாலும் சரி, சனி மூணாம் இடத்துல மறைஞ்சிருக்காரு, குரு ஐந்தாம் இடத்துல இருக்காரு, 11ஆம் இடத்துல இருக்காரு, அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் கூட சுக்கிரன் ஒழுங்காக இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாது. உங்களுக்கு படாடோபமான வாழ்க்கை அமையணும், நல்ல வசதியான வாழ்க்கை அமையணும். உங்களுக்கு காரு, பங்களா, வண்டி, சேர்க்கை, வீடு, கையில் பணம் வந்து பணப்புழக்கம் அபரிமிதமாக, அதாவது நீங்கள் விழறதே கட்டிலில் விழறதுக்கு பதிலாக பணக்கட்டு மேலே விழற மாதிரி, இந்த மாதிரி இருக்கணும்னா சுக்கிரன் நல்லா இருந்தால் மட்டும்தான் சம்பாதிக்க முடியும். சுக்கிரன் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது ஆறாம் இடம், ஏழாம் இடம், பத்தாம் இடத்துல இருந்தார்னா உங்களுக்கு பணப்புழக்கம் இருக்காது, வேலையும் அமையறதுக்கு கஷ்டமாகிடும். அப்பேற்பட்ட ஒரு சுக்கிரன் இந்த மாதம் இந்த கோச்சாரத்தில்
உங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு. இதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறதுனால பெருசாக கெடுதலை ஏற்படுத்த மாட்டார். ஆனாலும் சில தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. என்ன மாதிரி மனஸ்தாபங்கள்னால், நீங்கள் செய்யாத தப்புக்கு குற்றச்சாட்டு. வண்டி யாரோட வண்டியோ பஞ்சர் ஆகிருக்கும், ஆனால் நீங்கள் தான் நீங்கள் பக்கத்தில் நின்றுருப்பீங்க, நீங்கள் தான் பஞ்சர் பண்ணி விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரில் குற்றச்சாட்டு சுமத்துவாங்க. யாராவது ஒருத்தர் உங்கள் வீட்டில் வேலை பண்ணுறவங்ககிட்டையோ இல்லை உங்கள் வீட்டுக்கார மாட்டியோ உங்களை பற்றி தப்பாக சொல்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதாவது செய்யாத தப்புக்கு குற்றம் சுமக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதாவது செய்யாத தப்புக்கு சிலுவையை தூக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ வருது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சரி சார், எங்களுக்கு அந்த குற்றம்லாம் பிரச்சனை இல்லை, வருமானம் வருமா? வருமானம் வந்தால் நாங்கள் சமாளிச்சிருவோம் அப்படின்னா, இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இந்த இரண்டாம் இடத்து செவ்வாய் உங்களுக்கு வார்த்தை விரயங்களை, அதாவது ஒரு மனுஷனை வந்து இரிட்டேட் பண்ணி விட்டுட்டா போதும், அவனை ப்ரொவோக் பண்ணி விட்டுட்டா போதும், அவன் சொல்கிற வார்த்தைகள் எதிரிக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் தான் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு பண வருமானமாகட்டும் வார்த்தை விரயங்களாகட்டும் உங்களுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பணம் வந்ததுன்னா உங்களுக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும், பணம் வரல அப்படின்னா வார்த்தை விரயங்களும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பணம் வராமல் இருக்கிறதே நல்லது. கெட்ட பேர் வாங்கிட்டு அவஸ்தப்படுறது, பணம் வந்தால் போதுமா ஆனால் நல்ல பேர் இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த மாதத்தை, இந்த கிட்டத்தட்ட ஒரு 25 நாள், செப்டம்பர் 18 முதல் அக்டோபர் 12 வரை இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அனாவசிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் கணவன் மனைவி உறவில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், களத்திர ஸ்தானாதிபதி 7 வீட்டு அதிபதி 8 2 இடத்துல இருக்கார். குடும்பத்தில் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சஞ்சலம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாட்களாக இருக்கும். சரி சார், எங்களுக்கு இதில் நல்லதே கிடையாது அப்படின்னா, நல்லது இருக்குது. உங்களுடைய கடனை அடைப்பதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். நீங்கள் கடன் எப்படியாவது அடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க, அது உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா, ஆரோக்கிய விஷயத்தில் உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ரிஷபராசிக்கு மட்டும்தான் 6 இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, நல்ல பலனை கொடுக்கும், இந்த வியாதிக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும். இதே மேஷராசிக்கோ இல்லை வந்து மிதுன ராசிக்கோ 6 இடத்துக்கு போனால் வியாதி ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும், ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும், அந்த வியாதியை மட்டுப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை அமைத்து கொடுக்கும் இந்த மாதம். உங்களுக்கு அவச்சொல் வராமல் இருப்பதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, பிராயஷ்சித்தம் என்ன? என்ன பிராயஷ்சித்தம் பண்ணால் எங்களுக்கு கெட்ட பேர் வராமல் இருக்கும்? என்ன பிராயஷ்சித்தம் பண்ணால் எங்களுக்கு கடன் பிரச்சனை வராமல் இருக்கும்? என்ன பிராயஷ்சித்தம் பண்ணால் எங்களுக்கு ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கேட்டேன்னா, நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்ட்டு பார்த்தேன்னா நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். அதுவும் லக்ஷ்மி நரசிம்மர், அதாவது நரசிம்மர் தன்னுடைய மார்பில் வந்து தாயாரை அமர வச்சிருக்கணும். அதற்கு பெயர் லக்ஷ்மி நரசிம்மர். தாயாரை இருதயத்தில் ஹிருதயத்தில் வச்சிருப்பார். அந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வாருங்கள். அந்த லக்ஷ்மி நரசிம்மருக்கு இந்த 25 நாட்களில் வியாழக்கிழமை தோறும் பானக நிவேதனம் செய்து விநியோகம் செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். அப்படி சப்போஸ் பானக விநியோகம் பண்ணுறதுக்கு முடியல அப்படின்னா, இந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய பாதத்திலேயோ அல்லது இந்த தாடையிலையோ இல்லது மார்பிலையோ பச்சை கற்பூரத்தை சாற்றி வழிபட்டு வாருங்கள். மகாலட்சுமி கடாட்சம் மட்டுமல்லாமல் நரசிம்மரின் அருளின் மூலமாக அவச்சொல்லிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளலாம் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.